ಅವರನ್ನು ಸ್ವಯಂ ಮಾರ್ಪಾಡ್ತೀವಿ ಬೋರು ಅಮೆರಿಕ ನಾಟಿನೊಳಗೆ ಏನಾದ್ರು ಹೇಳಿ ಬರ ಸೋಮ ಐಕ್ಯ ನಾಡುವುದು ಬಂಗಿಮೂನ್ ஆகியோருடைய அந்த குடும்ப பாதுகாப்பு அவர்களுடைய படங்கள் எரிக்கப்பட்டு கருப்பு கொடுகளும் ஏற்றப்பட்டிருந்ததோடு கடுகளும் என்று மூடப்பட்டு இன்பதற்கு எதிராக பல சட்டங்கள் என்று கேட்டபோது மக்கள் வீதிகளில் இறங்கியுள்ளனர். இந்த போராட்டத்தில் எங்களுடைய சாய்ந்தமரது பெரிய ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் பள்ளிவாசல்கள் எங்களுடைய இங்கிருக்கின்ற பொதுநல அமைப்புகள் மாநகரசபை உறுப்பினர்கள் எங்களுடைய கல்முனை விகாராதிபதி மற்றும் எங்களுடைய ஏனைய பொதுநல அமைப்பின் அத்தனை உறுப்பினர்களும் மக்களும் இந்த போராட்டத்தில் இறங்கி இந்த நாட்டின் இறைமையை பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு எதிராக வருகின்ற சதி முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்பில் இந்த போராட்டத்தில் நாங்கள் இறங்கியிருக்கின்றோம். இன்று ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டில் 30 வருட காலமாக இருந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இன்று ஒரு சமாதான சூழல் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையில் இதனை பொறுக்க முடியாத சக்திகள் மீண்டும் இந்த நாட்டில் இரத்த கலரி இந்த நாட்டில் ஒரு வறுமை நிலைக்கு கொண்டு போவதற்குமாக நம் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன. வறுமனை இன்று ஜெனிவாவில் நியூயார்க்கில் இருந்து கொண்டு குளிரூட்டப்பட்ட அறைகளில் இருந்து தீர்மானங்களை மேற்கொள்வதன் மூலம் நாட்டில் இருக்கின்ற மக்களையும் நாட்டையும் மீண்டும் ஒரு சீரழி பாதைக்கு கொண்டு போவதை நாங்கள் உண்மையில் இந்த பிரதேசத்தின் மக்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ் முஸ்லிம் மக்கள் தற்பொழுது இந்த வீதியிலே வந்து இந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற இந்த பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷம் அடைகின்றது. மனித உரிமைகள் முதல்கள் சம்பந்தமான பிரதனை நேற்று நடைபெற்றது. இருந்த போதிலும் நாங்கள் தமிழ் முஸ்லிம் சிங்களவர்கள் இப்பொழுது இன்று நாங்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த தருணத்திலே நாங்கள் மிகவும் கண்டிப்பாக சொல்ல வேண்டியது எங்கள் நாட்டில் இன்று இருக்கின்ற இந்த ஒற்றுமை நாங்கள் நீடிக்க வேண்டும். ஆகவே அந்நிய நாடுகள் எங்களுடைய இந்த பிரச்சனையில் ஒருபோதும் தலையிடுவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் கல்முனை மாநகரத்தில் முதல்வர் என்ற வகையிலே கண்டிப்பாக நாங்கள் இவற்றை வன்முறையாக கண்டிக்கின்றோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சர்கள் நாங்கள் காப்பாற்ற வேண்டும். அது மாத்திரமல்லாமல் உங்களே நிம்மதியாக வாழ்வதற்கான சகல ஏற்பாடுகள் தந்த இந்த நாட்டின் தலைவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு ஆதரவாக நாங்கள் எல்லோரும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஈடுபட வேண்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். கடந்த 30 வருடங்களாக புரியோடி போயிருந்த பயங்கரவாதத்தை பூண்டோடு அழித்து வேரோடு அழித்து இன்று எங்களை சுதந்திரமாக
நாட்டின் எந்த பிரதேசத்திற்கும் நள்ளிரவிலும் போய் வரக்கூடியவாறு அமைதியை ஏற்படுத்தி தந்த எங்களுடைய செயல் வீரர் மஹிந்த ராஜபக்ச அதிமேதை ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரேரணைக்கு எதிராக நாங்கள் அனைவருமே எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்து நாங்கள் அதனை செயலிழக்க செய்ய வேண்டும். அதற்காக இன வேறுபாடு கட்சி வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்திலே குதித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் ஒற்றுமையாக இந்த கல்முனை பிரதேசத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த பிரேரணையை வன்மையாக கண்டிக்கின்றோம். அங்கிலிருந்து இந்த போராட்டம் தொடரும். இதை எங்களுடைய மேற்குலக நாடுகள் பார்க்க வேண்டும். நாங்கள் என்றும் ஒற்றுமையாகத்தான் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அவர்கள் நன்கு விளங்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக மற்றும் இந்த நாட்டில் அமைதியை சீர்குலைப்பதற்காக இன்று ஜெனீவாவில் கூடி இந்த நாட்டுக்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற இந்த பிரேரணையே இந்த கல்முனை வாழ்கின்ற எங்களுடைய முஸ்லிம் தமிழ் சிங்கள கிறிஸ்தவ மக்கள் ஒன்றுபட்டு இன்று நாங்கள் அதற்கான எதிர்ப்பு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். பெரிய வல்லரசுகள் இந்த நாட்டை சீர்குலைத்து ஒரு வறுமை நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இன்று முயற்சி செய்து வருகின்றன. இவ்வாறான ஒரு சூழ்ச்சி இருக்கின்ற பொழுது நாங்கள் இதைவிட இன்னும் இந்த போராட்டம் தொடர வேண்டும். எங்கள் நாட்டுக்கு வருகின்ற ஒவ்வொரு சவாலை முறியடிப்பதற்காக எல்லோரும் முன்வந்து இதில் பங்கு கொள்ள வேண்டும்.